இனிமே கண்ண மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்ய இறக்குமதியை நம்பியுள்ளது. மொத்த தேவையில் 85% இறக்குமதி செய்கிறது. எண்ணெய் இறக்குமதிக்கான பணம் அமெரிக்க டாலராகவே செலுத்தப்படுவது வழக்கம். டாலரில் பணம் செலுத்துவதால் ஏற்படும் பரிவர்த்தனை செலவுகளை குறைக்கும் நோக்கில் வெளிநாட்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு இந்திய ரூபாயிலேயே பணத்தை செலுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் பலனாக கச்சா எண்ணெயை இந்திய ரூபாயில் வாங்க கடந்த ஜூலை மாதம் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் மத்திய அரசு ஒரு ஒப்பந்தம் செய்தது. கடந்த ஆகஸ்ட் மாதம் அபுதாபி நேஷனல் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்திடமிருந்து இறக்குமதி செய்த 10 லட்சம் கச்சா எண்ணெய் பீப்பாய்களுக்கான தொகையை இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் ரூபாயிலேயே வழங்கியுள்ளது. இதேபோல் ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய கச்சா எண்ணெய்க்கும் ரூபாயிலேயே இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் பணம் செலுத்தியுள்ளது. இதுபற்றி எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் கூறியதாவது, கச்சா எண்ணெய்க்கு ரூபாயில் பணம் செலுத்தியது இந்திய வரலாற்றில் இதுதான் முதல் முறை. அமெரிக்க டாலரின் அதிக புழக்கம் காரணமாக இந்தியா பல ஆண்டுகளாக கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு டாலரையே பயன்படுத்தி வருகிறது. இருப்பினும் ரிசர்வ் வங்கி கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் ரூபாய் பயன்பாட்டை அதிகரிக்க முடிவு செய்தது. 18 நாடுகளுடனான வர்த்தகத்துக்கு ரூபாயில் பணம் செலுத்த வங்கிகளுக்கு கடந்த ஆண்டு அனுமதி வழங்கியது. முதற்கட்டமாக 12 வங்கிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ரூபாயை பல்வேறு நாடுகளுடனான வர்த்தகத்துக்கு பயன்படுத்தும் வகையில் உலகளவில் பிரபலப்படுத்துவது குறித்து அரசு ஆராய்ந்து வருகிறது. ஐக்கிய அரபு அமீரக நிறுவனத்துடன் செய்தது போல இன்னும் சில எண்ணெய் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஆனாலும் தற்போதைக்கு இதற்காக எந்த இலக்கையும் ரிசர்வ் வங்கி நிர்ணயிக்கவில்லை. இதை படிப்படியாகத்தான் செய்ய முடியும். இந்த விஷயத்தில் முக்கியமான ஒரு அம்சத்தை கவனிக்க வேண்டியுள்ளது. ரூபாயில் வர்த்தகத்தை செய்வதால் பரிவர்த்தனை செலவு அதிகரிக்காமல் இருக்கிறதா, வர்த்தகம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதா என்பதையெல்லாம் தீவிரமாக கண்காணிக்க வேண்டியுள்ளது. குறைந்த தொகையிலான வர்த்தகத்தை ரூபாயில் மேற்கொள்வதில் எந்த சிக்கலும் எழவில்லை. அதே நேரத்தில் 100 கோடி ரூபாய்க்கு வர்த்தகத்தை மேற்கொள்ளும் போது சில சிக்கல்கள் எழுகின்றன. எனினும் நாட்டு நலனை கருத்தில் கொண்டு சூழலுக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கப்படுகிறது என அதிகாரிகள் தெரிவித்தனர்.